சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல். இன்று முதல் காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம். நீதிபதி சரவண ராஜாவிற்கு நடந்தது இதுவே. முல்லைத்தீவில் சுமந்திரன் பகிரங்கம். அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு. யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் தொடர் பணி பகிஷ்கரிப்பு. சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய விலையை தொடர்ந்தும் பேண முடியுமா என்பது குறித்து ஜனாதிபதி செயலகத்துடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 12.5 கிலோகிராம் இடையுடைய எரிவாயு சிலிண்டருடன் விலை 145 ரூபாவினால் உயர்த்தப்பட்டது. ஏனைய இடைகளை கொண்ட சிலிண்டர் வகைகளின் விலையும் ஒப்பீட்டளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டமையினால் இனி வரக்கூடிய நாட்களில் எரிவாயுவின் விலையும் அதிகரிக்கப்படும் என்று பொதுவாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்று முதல் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களில் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8:30 முதல் இன்று அதிகாலை 5:30 வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அதிகூடிய மழை வீழ்ச்சி மாத்துரை அக்குரச பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு 69.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதனிடையே நெல்வள கங்கையின் வெள்ள நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தரை அக்குரச மாலிம்பட அத்துரலிய கம்பருபிட்டிய திகோட உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு அழுத்தங்கள் இல்லை என்று அவரும் சொல்ல முடியாது. இந்த மோசமான நீதி புரள்வு விவகாரத்தை சர்வதேசத்திற்கு உரத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு உமக்கு இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய கடமையினை செய்தமைக்காக அச்சுறுத்தப்பட்ட பிறகு உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் தனக்கு பெரிய அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாகவும் கூறி முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த விடயம் நாட்டில் நீதித்துறை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதன் வெளிப்பாடாக காணப்படுகிறது. இலங்கையின் நீதித்துறை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுயாதீனம் கேள்விக்குட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் எங்கள் நாட்டின் சரித்திரத்துடன் ஒன்றிய புதிய விடயம் அல்ல. ஒரு சில நீதிபதிகள் அழுத்தங்கள் காரணமாக பதவிகளை விட்டு நாட்டை விட்டு வெளியேறிய தருணங்களும் கடந்த சில காலங்களில் நிகழ்ந்துள்ளன என சுமந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உலக மதுவிலக்கு தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி உரிமம் பெற்ற அனைத்து மதுபான கடைகளிலும் மது விற்பனையை தடுக்கும் உத்தரவை கலால் திணைக்களம் பிறப்பித்துள்ளது. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உலக மதுவிலக்கு தினம் கடைபிடிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவண ராஜாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்று குழு நேற்றைய தினம் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவண ராஜாவிற்கு ஆதரவு தெரிவித்தும் நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தி சட்டவாட்சியை நிலைநாட்டவும் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தால் எடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பில் இன்றைய தினம் முனைவதற்கு யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அவர்கள் முல்லைத்தீவு சென்று நீதிமன்றத்தின் முன்னால் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல். இன்று முதல் காலநிலையில் ஏற்பட போகும் மாற்றம். நீதிபதி சரவண ராஜாவிற்கு நடந்தது இதுவே. முல்லைத்தீவில் சுமந்திரன் பகிரங்கம். அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு. யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் தொடர் பணி பகிஷ்கரிப்பு.